எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் முகேஷ். 2013 மார்ச் 24 இப்போ நம்ம நேராக பெங்களூருக்குள்ளே போகிறோம். அங்கே இருக்கிற ஒரு வீடு, அந்த வீட்டில் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா வந்து ஒரு அம்மா அப்பா அவங்களோட 21 பொண்ணு சௌமியா அப்படிங்கிற பொண்ணு அண்ட் அவங்களோட அண்ணன். ஸோ இந்த 4 பேர் இருந்துகிட்ருக்காங்க. நைட்டு 12 வரைக்கும் வந்து ஃபுல்லாக டிவி பார்த்துட்ருக்குறாங்க. டிவி பார்த்துட்டு சரி தூங்க போகலாம் அப்படின்றதுக்காக கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற ரூம், அந்த ரூமில் அந்த அப்பா அம்மா அந்த 21 பொண்ணு 3 பேரும் வந்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. மேலே மாடியில் இருக்கிற ரூமில் வந்து அந்த அண்ணா போய் வந்து தூங்க போயிடுறாரு. காலையில் 4:30 அன்னைக்கு மண்டே அப்படிங்கிற காரணத்தினால அந்த அப்பா வந்து ஒரு பிஸ்னஸ் மேன், ஸோ வந்து சீக்கிரமே எழும்பணும் அப்படின்ற காரணத்துக்காக எழும்பி வந்து லைட்டை போடுறாரு. லைட்டை போடுறப்ப உள்ளே பொண்ணு இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நோட் பண்ணுறாரு. நோட் பண்ணிவிட்டு பொண்ணை காணலி அப்படின்னு சொல்லிட்டு வந்து டோரை ஓப்பன் பண்ணுறதுக்கு டோரு வெளியே லாக் பண்ணியிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியுது. மேலே இருக்கிற அந்த அண்ணனுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி இப்படி லாக் ஆகியிருப்பா அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அவரும் சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவருடைய டோரை வந்து ஓப்பன் பண்ண பார்க்குறாரு. அந்த டோரும் வெளியே வந்து லாக் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தெரியுது. ஸோ ரெண்டு பேருக்கும் வந்து பயம் அதிகரிக்க ஆரம்பிக்குது. நேராக போலீஸுக்கு தகவல் கொடுக்குறாங்க. போலீஸ் வந்து அந்த வீட்டு கதவை வந்து ஓப்பன் பண்ணலான்னு பார்க்குறப்போ உள்ளே க்ளோஸ் பண்ணியிருக்கு. என்னடா இது உள்ளே க்ளோஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து கதவை உடச்சிட்டாங்க. கதவை உடச்சிட்டு உள்ளே போய் பார்க்குறப்ப வந்து ஹாலில் இருக்கிற ஃபேன், அந்த ஃபேனில் வந்து அந்த அம்மாவுடைய சாரியில் வந்து அந்த பொண்ணு வந்து தூக்கு மாட்டி இறந்து கிடக்குது. இந்த பொண்ணு யார், எதுக்காக தூக்கு மாட்டி இறக்கணும், இதுக்கு பேக்ரவுண்டில் என்ன, இதுக்கு பேக்ரவுண்டில் இன்னொரு கொலையும் நடந்திருக்கு, அது என்ன அப்படிங்கிறதையும் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறது முன்னாடி கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் என்னுடைய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ டாப்பிக்குள்ளே போகலாம். பெங்களூரை சேர்ந்த பிரகாஷ் இந்திரா இந்த தம்பதிக்கு 1990 பிறக்கிற பொண்ணு தான் இந்த சௌமியா அப்படிங்கிற இந்த பொண்ணு. இந்த பொண்ணுடைய ஸ்கூல் வாழ்க்கை நல்லபடியாக தான் வந்து போயிட்டுருக்கு. 2010 இந்த பொண்ணு வந்து ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறப்போ வந்து நிதேஷ் அப்படிங்கிற ஒரு பையன், ஸோ இந்த பையனும் வந்து பெங்களூரை சேர்ந்த பையன் தான், இந்த பையனோட இந்த ஒரு பழக்கம் ஏற்படுது. கொஞ்ச நாள் வந்து சேட் பண்ணிக்கிறாங்க. சேட் பண்ணி ஃபைனலி வந்து ரெண்டு பேரும் வந்து லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேரும் வந்து அவுட்டிங் போகிறாங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த பொண்ணுடைய அம்மா அப்பாவுக்கு வந்து தெரியுது. அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சவொன்னு வந்து ஓகே அப்போ அந்த பையனுக்கே வந்து ஒன்று முடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லி அந்த பையனை வந்து கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு ரெண்டு பேருக்கும் வந்து என்கேஜ்மெண்ட்டும் அந்த இடத்துல நடந்து முடிஞ்சிருது. ஸோ வந்து ஃபேஸ்புக் லவ் ஃபைனலி வந்து என்கேஜ்மெண்ட் வரைக்கும் ஆயிடுச்சு. அந்த 2011 அந்த ஒரு என்கேஜ்மெண்ட் ஆகுது. இப்போது 2012 ஒரு வருஷமாக வந்து இன்னும் அந்த மேரேஜ் வந்து நடக்கலை. இப்படி இருக்கிற சிச்சுவேஷனில் 2012 அக்டோபர் 22 பெங்களூரில் இருக்கிற பேனர்கட்டா அப்படிங்கிற அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு தகவல் வருது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஒரு ஆளுடைய சடலம் கிடக்குது அப்படின்ற மாதிரி வந்து ஒரு தகவல் வருது. போலீஸும் அந்த ஸ்பாட்டுக்கு வந்து உடனே போகிறாங்க. அங்கே போய் பார்க்குறப்போ வந்து ஒரு பாடி கிடக்குது. அந்த பாடி வந்து எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்து ஃபேஸ்ஃபுல்லாக வந்து செதஞ்ச நிலையில், அதாவது என்னென்னா கல் எடுத்து வந்து அந்த ஃபேஸில் வந்து அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது கிளியராக தெரியுது. அது போக வந்து நெஞ்சில் வந்து பயங்கரமாக கத்தியால் குத்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. அந்த நபருடைய வாயில் வந்து நாப்கின், ஸோ வந்து கேர்ள்ஸ் யூஸ் பண்ணுற அந்த நாப்கின், அதை வச்சு வந்து திணிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் தெரியுது. போலீஸ் அந்த பாடியை நேரம் வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்காக வந்து அனுப்பி விடுறாங்க. அனுப்பி விடுறப்போ அவன் வந்து மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் ஏதாவது இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்குறப்போ, இந்த நிதேஷ் அப்படிங்கிற இந்த பையனை வந்து காணல அப்படின்னு சொல்லி வந்து நிதேஷுடைய அம்மாவும் அப்பாவும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. ஸோ இந்த நிதேஷுடைய பாடி தானே அப்படின்றதுக்காக வந்து அந்த அம்மா அப்பாவையும் கூப்பிட்டு வந்து செக் பண்ணுறாங்க. செக் பண்ணுறப்போ தன்னுடைய பையனுடைய பாடி தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சிச்சு. ஸோ வந்து என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. அண்ட் அடுத்த வருஷமே வந்து இந்த நிதேஷ் வந்து இறந்து போயிடுறாரு. இந்த நிதேஷ் இறந்து போகிறதுக்கான காரணம் என்ன, போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அவருடைய செல்ஃபோன், ஸோ அந்த செல்ஃபோனை எடுத்து பார்க்குறப்போ வந்து என்ன தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்து நிதேஷுடைய மொபைல் ஃபோன்லேருந்து வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து மெசேஜ் போயிருக்கு. யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சௌமியாவுக்கு தான் வந்து மெசேஜ் போயிருக்கு. மீட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் போயிருக்கு. அடுத்த செகண்டே வந்து அடுத்தது இந்த பொண்ணு மொபைல்லேருந்து வந்து அடுத்த ரிப்ளை வருது, நான் வந்து வெளியே இருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயம், வெளியூரில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து வருது. ஸோ உடனே போலீஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வந்து இந்த ஸ்பாட்டில் வந்து, ஸோ அந்த டைமில் வந்து சௌமியாவுடைய மொபைல் சிக்னல் எங்கேருந்து கிடச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க. ரெண்டுமே ஒரே டவர்லேருந்து சிக்னல் போயிருக்கு. ஸோ ஃபோன் பக்கத்தில் இருந்திருக்கு அப்படிங்கிற போலீஸ் தெரியுது. பக்கத்தில் வச்சுட்டு இப்படி மெசேஜ் பண்ணுறதுக்கான காரணம் என்ன,
ஸோ இந்த சௌமியாவை வந்து தூக்குறாங்க. சௌமியாவுடைய மொபைலை வந்து செக் பண்ணுறப்போ வந்து ரோஹன் அப்படிங்கிற ஒரு பையன், அந்த பையனுக்கு வந்து அந்த நாளில் வந்து கால் போயிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியுது. ரோஹன் யார் அப்படிங்கிறத பார்த்து ரோஹனையும் தூக்குறாங்க. இந்த ரெண்டு பேரையும் வச்சு இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, என்ன நடந்தது அப்படிங்கிற டீட்டெயிலை கேட்குறாங்க. அண்ட் வந்து சௌமியா ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சௌமியா 2010 ஃபேஸ்புக்கில் வந்து இந்த நித்தேஷை வந்து பேசுகிறாங்க, பழகுறாங்க. அதுக்கப்புறம் இந்த என்கேஜ்மெண்ட்டும் முடியுது. என்கேஜ்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து தெரியுது, அதாவது என்னென்னா இந்த நபருக்கு வந்து இன்னும் நிறைய பொண்ணுங்களோட பழக்க வழக்கங்கள் இருக்கு, அவங்களோடய வந்து அவுட்டிங் போயிட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயம் தெரியுது. இதனாலே வந்து இவங்களுக்குள்ள ப்ராப்ளம் வந்து ஆகிக்கிட்டே இருக்கு. பட் வந்து என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு, அடுத்தது மேரேஜும் நடக்க போகுது. இப்படியே ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கிறப்போ வந்து 2012 வந்து ஃபேஸ்புக்கில் அடுத்த லவ்ல சௌமியா விழுறாங்க. யாரோட அப்படின்னா வந்து இந்த ரோஹன் அப்படிங்கிற பையனோட வந்து அடுத்ததாட்டு லவ்ல விழுறாங்க. இந்த பையனுக்கு வயசு 26. ஸோ இந்த பையன்ட்ட வந்து பேசி எடுத்து ஃபைனலி வந்து லவ் பண்ண ஆரம்பித்தோடனே இப்படி எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு அண்ட் வந்து இந்த அவருடைய கேரக்டர் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவரை வந்து தீர்த்து கட்டணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கிறாங்க. முடிவு எடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஒரு கெமிக்கல் வாங்கிட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து அந்த ரோஹன் கிட்ட வந்து சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த பொண்ணு வந்து சைக்காலஜி வந்து படிச்சுட்டு இருக்கிறாங்க, அதனால வந்து சில விஷயங்கள்லாம் இந்த பொண்ணுக்கு தெரியும். அந்த கெமிக்கல் வாங்கு அப்படின்னு சொன்னோன்னா 19ஆம் தேதி இவங்க வாங்க சொல்றாங்க. 20ஆம் தேதி வாங்கிட்டு ஒரு பஸ்ல நேரம் வந்து இந்த பொண்ணு இருக்கிற இடத்துக்கு நேரம் வர்றாங்க. வந்து இந்த கெமிக்கலையும் வந்து அந்த பொண்ணு கிட்ட வந்து கொடுத்துறாரு. ஸோ அந்த நாள் வந்து ஓடிடுது. அந்த நாள் ஸோ அடுத்த நாள் 21ஆம் தேதி 21ஆம் தேதி என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து ஈவினிங் போல இந்த பையனுக்கு வந்து நிதேஷுக்கும் வந்து அந்த பொண்ணு வந்து மெசேஜ் பண்றாங்க. அதாவது என்னன்னா என்னை பைக்ல வந்து ஒரு லாங் ட்ரிப்புக்கு வந்து கூட்டிட்டு போறியா அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இதை வந்து கேட்குறாங்க. நிதேஷ் எப்படான்னு இருந்தவரும் சரி ஓகே போகலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாரு. வர்றப்போ ஒரு ஓட்கா பாட்டில் வாங்கிட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவரும் ஓட்கா பாட்டில் வாங்கிட்டு நேராக வந்து பைக் எடுத்து நேராக கிளம்பி போகிறாரு. கிளம்பி போகிறப்போ இந்த பொண்ணும் வந்து ஏறிக்கிறாங்க. கொஞ்சம் லாங்கில் போகுது, ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடம். அந்த இடத்துக்கு போனோடனே வந்து சைடில் நிப்பாட்டி விட்டுட்டு ரெண்டு பேரும் வந்து ட்ரிங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவர் ட்ரிங்க் பண்ணுறாரு, இந்த பொண்ணு ட்ரிங்க் பண்ண மாதிரி வந்து நடிக்கிறாங்க. அதாவது என்னென்னா வாய்கிட்ட கொண்டு போகிறாங்க பட் வந்து குடிக்கல. அண்ட் அதே நேரம் வந்து அவருடைய கண்ணோட்டம் மாறுறப்போ வந்து கையில் இருக்கிற அந்த கெமிக்கல் எடுத்து அவர் குடிக்கிற அந்த பாட்டிலில் வந்து போட்டுடுறாங்க. போட்டவுடனே வந்து அவரும் குடிச்சிடுறாரு. குடித்த உடனே வந்து ஒரு மாதிரி மயங்கின நிலைக்கு வந்து மாறுறாரு. அவர் வாயிலிருந்து வந்து பிளட் வர ஆரம்பிக்குது. இந்த ரோஹனுக்கு இவங்க கால் பண்ணுறாங்க, இந்த இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லி வந்து கால் பண்ணுறாங்க. வாயிலேருந்து பிளட் வர ஆரம்பிக்கிறப்போ தான் பேக்கில் இருந்த அந்த ஒரு நாப்கின், ஸோ அந்த நாப்கின் எடுத்து வாயில் வச்சு திணிக்கிறாங்க. திணிச்சிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த ரோஹன் வந்தோடனே ரோஹன் வந்து அவருடைய கண்ணை கட்டிட்டு கத்தி எடுத்து அவருடைய நெஞ்சிலேயே வந்து குத்துறாரு. குத்தி பக்கத்தில் இருக்கிற கல் எடுத்து வந்து ஃபேஸை வந்து சிதைக்கிறாங்க. சிதைச்சிட்டு அந்த இடத்துல வந்து பாடியை போட்டு இவங்க ரெண்டு பேரும் வந்து அங்கங்கே போயிடுறாங்க. அண்ட் போனதுக்கு அப்புறம் தான் வந்து தெரியக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக ரெண்டு பேருடைய அந்த மொபைல் ஃபோனை பக்கத்துலேயே வச்சுட்டு ரெண்டு பேரும் வந்து சேட் பண்ணுற மாதிரி வந்து நடிக்கிறாங்க. பட் இதை சேட் பண்ணணும்னு நினச்ச அந்த விஷயங்கள், ஸோ உடனே இந்த ஒரு சேட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வந்து கடைசியாக இந்த சௌமியா அப்படிங்கிற பொண்ணை வந்து மாட்டி விட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லணும். ஃபைனலி எல்லா ஆதாரங்களோட கோர்ட்டில் வந்து சப்மிட் பண்ணப்படுது. இந்த பொண்ணும் அண்ட் அந்த பையனும் ரெண்டு பேரும் வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டு ஜெயிலில் அடைக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் 2013 மார்ச் 13 இந்த பொண்ணுக்கு மட்டும் பெயில் கொடுக்கப்படுது. பெயில் வாங்கிட்டு நேராக வந்து வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்ததுலேருந்து அந்த பொண்ணு வந்து பயங்கர டிப்ரெஷனில் இருக்கிறாங்க. இந்த கொலைக்கு நான் காரணம் இல்லை அப்படின்ற மாதிரியும் அண்ட் வந்து ரோஹனை வந்து நான் வந்து கொலை பண்ணு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நான் சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரியும் வந்து சில விஷயங்கள்லாம் வந்து அவங்க டிப்ரெஷனாகவே இருந்துகிட்ருக்கிறாங்க. இந்த டிப்ரெஷன் இருக்கிற சுச்சுவேஷனில் தான் 25ஆம் தேதி அந்த பொண்ணு வந்து தூக்கு மாட்டி இறந்து போயிருக்காங்க. ஓகே, அவ்வளோதான் இந்த ஒரு கேஸை பொறுத்த வரைக்கும். நாம் சொல்கிற ஒரு விஷயம், ஃபேஸ்புக் லவ்னில் இந்த சோஷியல் மீடியா லவ், முகம் தெரியாத நபர்களோட பழகிறது, அவங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன ஏது, அவங்க எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் எதுவுமே தெரியாமல் பழகணும் அப்படின்னா வந்து ஃபைனலி தெரிய வருகிறப்போ வந்து இந்த மாதிரி ஒரு முடிவுகள் தான் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதுக்கு இந்த ஒரு கேஸ் வந்து மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிள். ஸோ வந்து தெரியாத நபர்களோட வந்து பழகி இந்த மாதிரி வந்து லவ்வில் விழுறது, இந்த ஒரு விஷயத்தை வந்து விட்டுருங்க அப்படிங்கிற சொல்லி இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துருங்க, முக்கியமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் என்னுடைய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்கான். தேங்க்யூ காய்ஸ்.